குட்டியா ஒரு கதை. புதுசாக கல்யாணமான புதுமண தம்பதிகளுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த கருத்து வேறுபாடுனால அடிக்கடி வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வாக்குவாதம் முத்தி போய் அவங்களுக்குள்ள இந்த கல்யாணமே செட் ஆகாது, நம்ம விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உறவுக்காரங்க எல்லாம் அவங்கக்கிட்ட போய் மாறி மாறி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அவங்க அதை கேட்குற மாதிரியே இல்லை. இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி பார்த்துமே அவங்க விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற முடிவுலையே இருந்தாங்க. இப்போது அந்த வீட்டுக்கு ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட சமாதானம் பேசுகிறதுக்கு வராங்க. அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. உடனே அந்த முதியவர் சொன்னார், சரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விவாகரத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த புதுமண தம்பதிகளும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பூ கட்டுற மாதிரி ஒரு மெல்லிய நூலை எடுத்துட்டு ஒரு பக்கத்தை இந்த முதியவர் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கத்தை அந்த புதுமண தம்பதிகள் கிட்ட கொடுத்துட்டு, இதை நீங்கள் கையில் இருத்தே அறுத்தரணும், அப்படி அறுத்துட்டிங்கன்னா நீங்கள் விவாகரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சே, இது என்ன ஒரு பெரிய கஷ்டமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் ஒரு பக்கத்தை அவங்க இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தை அந்த வயசானவர் தான் கையில் பிடிச்சிக்கிட்டார். இப்போது இந்த பக்கம் அந்த தம்பதிகள் இழுக்க இழுக்க இவர் இந்த பக்கம் லூஸ் விட்டுக்கிட்டே போனார். ஸோ எவ்வளோ இழுத்தாலும் இவர் இந்த பக்கம் லூஸ் விட்டுக்கிட்டே போனதுனால இந்த கயிறு இறுகாமல் இந்த கயிறு அவங்களால அறுக்கவே முடியல. கடைசி வரைக்கும் அவங்களால இந்த நூலை கட் பண்ணவே முடியல. அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னார், இந்த மெல்லிய நூல் மாதிரி தாம்மா ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையும், இதோட ரெண்டு பக்கத்தையுமே ஒருத்தர் ஒரு பக்கம் புருஷனும் ஒரு பக்கம் ஒய்ஃபும் பிடிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம இழுக்கும் பொழுது இந்த வாழ்க்கைங்கிற இந்த கயிறு அந்து போயிடும். அதே சமயம் ஒருத்தர் இழுத்து கொடுக்கும் பொழுது இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போனாலும், இன்னொருத்தர் இழுத்து பிடிக்கும் பொழுது இன்னொருத்தர் கொஞ்சம் லூஸை விட்டு கொடுத்து போனாலும் இந்த திருமண வாழ்க்கை என்றைக்குமே அறுபடாமல் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் அந்த புதுமண தம்பதிகளுக்கும் அவங்களுடைய தவறு என்னங்கிறது புரிஞ்சுது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.